ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு டிஎன்ஏ இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதற்குரிய டாப் காலேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு செட் ஆஃப் காலேஜஸ் நம்ம கொடுத்துட்டோம் டாப் தேர்ட்டி ஒரு செட்டும் டாப் தேர்ட்டி ஒன்லேருந்துட்டு சிக்ஸ்டி இன்ஜினியரிங் காலேஜஸும் ஒரு செட்டும் நம்ம கொடுத்துட்டோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ அந்த மாணவர்களுக்குலாம் யூஸ் ஆகிற விதத்தில் இருந்தது இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் சிக்ஸ்டி ஒன்லேருந்து டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ரவுண்டு டூ மாணவர்களுக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்கும் யூஸ் ஆகும் இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பேசிஸில் தான் உங்களுக்கு இருக்கும் ஒன் ரெண்டு காலேஜஸ் வேணால் முன்ன பின்னே இருக்கலாம் மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ரவுண்டு டூ மாணவலாக இருந்தாலும் சரி ரவுண்டு த்ரீ மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த காலேஜஸோட ஆர்டர் வந்து உங்களுக்கு இருக்கும் இதில் உள்ள காலேஜஸ் எல்லாம் வந்து சிஎஸ்சி கட் ஆஃப் மார்க்ஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில காலேஜஸ் வந்து ஈஸியும் வந்து டி சிஎஸ்சிக்குரிய டிஃப்ரென்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதன் பேசிஸ்லையும் இந்த காலேஜஸ் வந்து ஒன் ரெண்டு பிளேஸில் வந்து முன்ன பின்ன வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் எடுத்து வச்சிக்கிட்டு இந்த காலேஜஸ் லிஸ்ட்லையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கட் ஆஃப் மார்க்ஸுக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் செட் ஆகுதா உங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் இந்த காலேஜஸ்லாம் ஒரு தடவை நேரடியாக கேம்பஸ் விசிட் போய் பாருங்கள் ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப்லேட்டட் காலேஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கேமலாம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நமக்கான ஒரு காலேஜ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நேரடியாக கேம்பஸ் விசிட் போயிட்டு அந்த காலேஜெல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க நீங்கள் காலேஜ் போய் விசிட் பண்ணுறதும் இல்லாமல் அங்கே உள்ள கிட்ட எப்படி இருக்கும் எல்லாம் எப்படி நடத்துகிறாங்க லேபெல்லாம் எப்படி இருக்கும் ப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலும் ஒரு தடவை போய்ட்டு வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோர் இயர்ஸ் தங்கி படிக்கணும் ஸோ ஹாஸ்டலும் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது மெஸ்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் விசாரிச்சிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து நேரடியாக போயிட்டு ஒருத்தர கேம்பஸ் விசிட் பண்ணும்போது அசிய ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு இன்னும் வந்து என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வர முடியும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு செட்டாக ஒரு சிக்ஸ்டி காலேஜஸ் கிட்ட டாப் காலேஜஸை பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம சிக்ஸ்டி ஒன் பிளேஸ்லருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த டாப் ஹண்ட்ரட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஹண்ட்ரட்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்ஸும் சரி காலேஜோட தரம் ஸ்டடிஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நம்ம மெயினாக வந்து கட் ஆஃப் எல்லாம் செக் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம டாப் ஹண்ட்ரட்குள்ளே இந்த காலேஜஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்கு வந்து மெயினாக ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா ரவுண்டு த்ரீ மாணவர்கள் வந்து இதுக்கடுத்து உங்களுக்கு டாப் டூ ஹண்ட்ரட் காலேஜஸ் தவிர நீங்கள் அடுத்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜோட தரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும் ஈவன் ஃபேக்கல்ட்டியுமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு அங்கே கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ செவன்டி செவன் பாயிண்ட் அந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்குது இதில் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் டூ அண்ட் நைன் நைன்டி எயிட் கேண்டிடேட்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் கிட்டே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க அதற்கடுத்து ரொம்ப லோ கட் ஆஃப் இருந்தால் மட்டும் அதுக்கு அடுத்த உரிய காலேஜஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம காலேஜஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் இந்த சிக்ஸ்டி ஒன் அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதனோட டிஎன்ஏ கோட் டூ சிக்ஸ் ஒன் எயிட் இதனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சூரமங்கலம் போஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ரவுண்டு டூ மாணவர்களும் ரவுண்ட் த்ரீ மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த இயரில் இப்போ உள்ள இயரில் உங்களுக்கு செவன்ட்டி ஒன் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸும் ஈஸிக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி இருக்குது இந்த செட் ஆஃப் காலேஜஸில் செகண்ட் பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ் இந்த காலேஜோட கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது BC Community சிஎஸ்சி ஒன் செவன்ட்டி ஒன் இசிஇ ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் என்ஜிபி Institute ஆஃப் டெக்னாலஜி கல்லப்பட்டி ரோட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு இதனோட TNA கோடு 2736 செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு செவன்ட்டி ஒன் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவுமே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் Centric Departments தான் உங்களுக்கு seats இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் செவன்டி டூ வருது இது பிசி டிபா இது பிசி கம்யூனிட்டிக்குன்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது இசிஇ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஏஐடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை இதனோட டிஎன்ஏ கோட் ஒன் த்ரீ டபுள் ஒன் இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த இயர்க்கு இதோட கட் ஆஃப் மார்க்கு சிஎஸ்சி வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ இசிஇக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இது பிசி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு இந்த காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸும் உங்களுக்கு இருக்குது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து உங்களுக்கு நாலு காலேஜஸில் தான் இருக்குது அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் இந்த மாதிரி டி டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நேரில் ஒரு தடவை போய்ட்டு அதனோட ஸ்கோப்லாம் பார்த்துட்டு நீங்கள் காலேஜ் விசிட் பண்ணி அங்கேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த காலேஜில் ரெகுலராக உள்ள அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் போக உங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி ஏரநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து ரவுண்டு டூ அண்ட் ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்குமே வந்து டாப் காலேஜஸ்ஸாக பார்க்கப்படுது அடுத்ததாக சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பஞ்சப்பூர் திருச்சி திருச்சி ரீஜியனில் உள்ள இந்த காலேஜ் இதனோட டிஎன்ஏ கோட் த்ரீ எயிட் ஒன் நைன் இந்த காலேஜோட கட் ஆஃபும் பார்த்திங்க அப்படின்னா ஓசி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் செவன்ட்டி செவன் வருது சிஎஸ்சிக்குன்னா பிசி கம்யூனிட்டி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது இசி ஒன் ஃபிஃப்டி செவன் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி சிஎஸ்பிஎஸ் ஏஐஎம்எல் ஏஐடிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது இந்த காலேஜும் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வந்து வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதனோட டிஎன்ஏ கோட் டூ செவன் டூ த்ரீ இதனோட உங்களுக்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திண்டல் போஸ்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வருது இந்த காலேஜ் இதுலையும் பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபோர் சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனோட டிஎன்ஏ கோட் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் இதனோடய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வருது இந்த இயர் வந்து இங்கேயும் உங்களுக்கு தேர்ட்டி செவன் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரி கண்ட இசி டிபார்ட்மெண்ட் குரிய சீட்ஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு ஓசி கே கேட்டகரிக்கு சிஎஸ்சி ஒன் செவன்டி டூ அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வருது இதே இது பிசி கம்யூனிட்டி அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஒன் சிக்ஸ்டி ஒன் இசி ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஐடி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிஎஸ்பிஎஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏஐடிஎஸ் ஒன் ஃபிஃப்டி டூ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது ஸோ இந்த காலேஜும் நீங்கள் பாருங்கள் நான் இப்போ கட் ஆஃப் கொடுத்துருக்கேன் இதை ஒட்டி நீ உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குரிய க்ளோஸிங் கட் ஆஃப் தான் உங்களுக்கு இந்த இயர்க்குரிய சீட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வந்து அது எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க கட் ஆஃப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தாராளமாக இந்த காலேஜையும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம் உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக இப்போ வரக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இதனோட டிஎன்ஏ கோட் டூ ஜீரோ டூ ஃபைவ் இது வந்து மருதமலை அடிவாரத்தில் அந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த இயர் வந்து இந்த காலேஜ்லையும் உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் சீட்ஸ் கிட்டே இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ் தான் இதனோட ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி வந்து ஒன் செவன்ட்டி செவன் அந்த ரேஞ்சில் அஃப் இருக்குது பிசி கம்யூனிட்டிக்கு சிஎஸ்சி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது இசியும் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மானாமதுரை தாலுக்கில் இருக்குது இதனோட டிஎன்ஏ கோட் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ இதனோட சிஎஸ்சிக்குரிய கட் ஆஃப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்குரியது ஒன் சிக்ஸ்டி த்ரீ அந்த ரேஞ்சில் இருக்குது ஓசி கேட்டகரிக்கு ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வருது இதில் பிசி கம்யூனிட்டிக்குரிய கட் ஆஃப் சிஎஸ்சிக்குரிய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ அந்த மாதிரி இருக்குது மாதிரி இசிக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது இதுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி அப்புறம் ஏஐஎம்எல் ஏஐடிஎஸ் அந்த கோர்சஸும் உங்களுக்கு இருக்குது இது வந்து ஃபார்மர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி நேமில் உங்களுக்கு இருந்தது இந்த காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் கைக்கு போயிருக்கனால எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நேமில் மாறி இருக்குது இது வந்து பொட்டப்பாளையம் அந்த வில்லேஜில் இருக்குது ம மானாமதுரை மதுரை தாலுக் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அடுத்து கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனோட டிஎன்ஏ கோடு டூ செவன் ஃபைவ் ஜீரோ இதனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கண்ணம்பாளையம் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் வருது இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட கட் ஆஃப் ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ அந்த ரேஞ்சில் இருக்குது இசி ஒன் ஃபிஃப்டி ஒன் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வருது எய்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜு இதனோட டிஎன்ஏ கோட் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் இதனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பொட்டப்பாளையம் அந்த வில்லேஜில் இருக்குது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் வருது பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் வருது இசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ்னா ஏஐடிஎஸ் சை சைபர் செக்யூரிட்டி அப்புறம் ஐஓடி திங்ஸ் சிஎஸ்சிலேயே வந்து ஐஓடி அதுவும் இருக்குது ஐடி இருக்குது ஸோ இதுலேயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது இதுலேயும் வந்து மாணவர்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த செட் ஆஃப் காலேஜஸில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் இதனோட டிஎன்ஏ கோட் டூ செவன் ஜீரோ எயிட் இதனோட அட்ரஸ் ஒத்தக்கால் மண்டபம் போஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் சீட்ஸு இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பிசி சி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் ஃபிஃபிஃப்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ஐடிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இதில் வந்து இஎன்ஐஏ டி டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இதனோட கட் ஆஃப் ட்ரிப்பிள் இம் ஒன் ஃபார்ட்டி டூ ஏஎம்எல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு கட் ஆஃப்லாம் இந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த ரேஞ்சில் உள்ள மாணவர்கள் வந்து இந்த காலேஜஸும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம் இந்த கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோட் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட அட்ரஸ் வந்து தொட்டியம் திருச்சி அந்த ஏரியாவில் இருக்குது இதனோட சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு கிட்ட இதில் இன்க்ரீஸ் ஆகுது இந்த கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டூ செவன் டூ சிக்ஸ் இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலப்பட்டி ரோடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து இந்த இயர் உங்களுக்கு சிக்ஸ்டி கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது இந்த காலேஜில் ஓசி கேட்டகரி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் இருக்குது பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இசிஇ ஒன் ஃபார்ட்டி நைன் ஐடி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த காலேஜில் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது உங்களுக்கு நாலு காலேஜஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொன்னேன் இல்லையா அதில் வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த ஒரு காலேஜும் இன்னொரு காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்குது ஸோ ஏரோஸ்பேஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் வேறு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் எந்த காலேஜாக இருந்தாலும் நீங்கள் நேரில் போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கட் ஆஃப்க்கு நியர்பை வர்றத காலேஜஸ் எல்லாம் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க அதற்கு அடுத்ததாக தான் இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதோட அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டூ செவன் ஜீரோ ஃபோர் இதனோட அட்ரெஸ் நரசிபுரம் போஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த இயர் பார்த்திங்கன்னா இதில் ஒன் நைன்டி நைன் சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஐடி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இசி ஒன் ஃபார்ட்டி த்ரீ உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருக்குது அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் வேலமால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதனோட டிஎன்ஏ கோட் ஒன் டூ த்ரீ செவன் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்கத்தா ஹைவே பொன்னேரியில் திருவள்ளூர் டிஸ்டிக்டில் இருக்குது இந்த காலேஜோட கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சியெல்லாம் எல்லாம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இசி ஒன் ஃபார்ட்டி செவன் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் வந்து கே எஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் இந்த காலேஜோட அட்ரஸ்ஸு திருச்செங்கோடில் இருக்குது நாமக்கல் டிஸ்டிக்டில் இதனோடய க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸோட சிஎஸ்சி அந்தனோட கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டபுள் ஒன் டபுள் டூ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஃபிஃப்டி சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி ஒன் சிக்ஸ்டி த்ரீ அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இசிஇ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஐடி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சில் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒன் ஒன் செவன் அந்த ரேஞ்சில் இதனோட கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் காலேஜு இது சமயபுரம் மணச்சநல்லூர் தாலுக்கில் இருக்குது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வரும் இதனோட டிஎன்ஏ கோட் த்ரீ செவன் ஜீரோ ஒன் இதனோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு இதனோட கட் ஆஃப் ஓசி கம்யூனிட்டிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருக்குது பிசி கம்யூனிட்டிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் இசி ஒன் ஃபார்ட்டி டூ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வருது அதற்கு அடுத்ததான் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்னம் வில்லேஜ் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ இந்த காலேஜும் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது இதனோட கட் ஆஃப் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்வாக இருந்தது இட் மீன்ஸ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகி உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஈஸியும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் அளவுக்கே மெயின்டெயின் ஆகுது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹோசூரில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான் இதனோட டிஎன்ஏ கோடு டூ சிக்ஸ் ஒன் த்ரீ இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு அடுத்ததாக நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இதனோட டிஎன்ஏ கோடு டூ செவன் ஒன் ஃபைவ் இதனோட அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பிச்சாண்டம்பாளையம் போஸ்ட்டு அதில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த காலேஜோட கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இசிக்கு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஹிந்துஸ்தான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு காலேஜ் பார்த்தோம்ல அதனோட செகண்ட் காலேஜ் இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் இதனோட டிஎன்ஏ கோட் டூ செவன் ஃபோர் ஜீரோ இதனோட அட்ரெஸும் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இதுலேயும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு முப்பத்தாறு சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் இதனோட டிஎன்ஏ கோட் த்ரீ செவன் நைன் ஃபைவ் இதனோட அட்ரஸ் இருங்காலூர் மணச்சநல்லூர் தாலுக் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருது இதனோட கட் ஆஃப் ரேஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சியெல்லாம் ஒன் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது இசியெல்லாம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்குது அதற்கடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் இதனோட டிஎன்ஏ கோட் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் இது சேதுரப்பட்டி திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான் இதனோட டிஎன்ஏ கோட் டபுள் ஒன் ஒன் ஃபோர் இது திருவேற்காடு சென்னை ஏரியாவில் இருக்குது அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் இதனோடய அட்ரஸ் வண்ணார்பேட்டை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே இருக்குது இந்த காலேஜ்லேயும் இந்த இயர் வந்து ஃபோர்டீன் சீட்ஸ் கிட்டே இன்க்ரீஸ் ஆகுது அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதனோட டிஎன்ஏ கோட் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஜீரோ இதனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த காலேஜ் இருக்குது அதற்கடுத்ததாக அம்ரிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டிஎன்ஏ கோட் ஃபோர் நைன் செவன் டூ இது நார்கோயில் ஏரியாவில் இருக்குது இரச்சக்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் நார்கோயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதற்கடுத்ததான் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இதனோட ஃபஸ்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூரில் இருக்குது இது வந்து செக் அவங்களோட செகண்ட் காலேஜ் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த காலேஜும் பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தகுதி வாங்கியிருக்காங்க இதனோட டிஎன்ஏ கோட் டூ த்ரீ ஃபைவ் செவன் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ்னா உங்களுக்கு விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டூ சிக்ஸ் டூ ஜீரோ இதில் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் ஸோ நீங்கள் இது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதனோடய அட்ரஸ் பார்த்திங்கன்னா குமாரமங்கலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே இருக்குது அதற்கு அடுத்ததாக பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோடு டூ செவன் ஃபோர் ஒன் இது பல்லடம் ரோடில் பொள்ளாச்சியில் இருக்குது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதற்கடுத்ததாக ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டூ செவன் ஜீரோ செவன் இதனோட அட்ரஸ் துடுப்பத்தி போஸ்ட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் இது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிறுகுளத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது இது உரகடம் அந்த ஏரியா கிட்டே இருக்குது இதனோட டிஎன்ஏ கோட் ஒன் ஃபோர் ஒன் த்ரீ இதனோட சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் இருக்கிறதுலேயே ஜாஸ்தியான சீட்ஸ் வந்து இந்த காலேஜ் இவங்க இப்போ வாங்கியிருக்காங்க ஃபைவ் டுவெண்ட்டி கிட்டே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் சீட்ஸ் தான் இருந்திருக்கு இந்த இயர் வந்து கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ் கிட்டே வருது இருக்கிறதுலையே இந்த இயரில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜ் தான் ஃபைவ் ட்வெண்ட்டி சீட்ஸ் கிட்டே இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகுது இதனோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இது ஓசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு இசிக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு பிசி கேட்டகரிக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்குது இசிக்கு வந்து உங்களுக்கு ரேங்கிங்கே க்ளோசிங் ரேங்க்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாததுனால உங்களுக்கு அது லிஸ்ட் அவுட் ஆகலை இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜில் ஃபைவ் டுவெண்ட்டி சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தடவை கேம்ஸு செட் போயிட்டு இந்த காலேஜெலாம் நீங்கள் சாய்ஸ் ஃபீல்டில் கொடுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் இதனோட டிஎன்ஏ கோட் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ இது சென்னை பெங்களூர் ஹைவே அந்த ஏரியாவில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதற்கடுதான் மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் இது மல்ல சமுத்திரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு இதில் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருந்த சீட்ஸை விட ஒரு முப்பத்தஞ்சு சீட் கிட்டே இதில் வந்து இருக்குது இந்த காலேஜோட கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது இசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது அதற்கடுத்ததான் முத்தையம்மல் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இதனோட டிஎன்ஏ கோடு டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ இது ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இதனோட கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஒன் டுவெண்ட்டி செவன் இசி ஒன் ஒன் ஃபோர் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருக்குது அதற்கடுதான் இருக்கக்கூடிய காலேஜ் ரெங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதனோட டிஎன்ஏ கோட் ஃபோர் சிக்ஸ் செவன் சிக்ஸ் இது சல்வார்பட்டிய சிவகாசி ஏரியாவில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டாப் ஹண்ட்ரட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம பார்த்துட்டோம் மூணு செட்டாக பார்த்துருக்கோம் உங்களுக்கு டாப் தேர்ட்டி காலேஜஸ் ஒரு ஃபஸ்ட்டு செட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் டாப் தேர்ட்டி ஒன் டூ சிக்ஸ்டி இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒரு செட்டாக பார்த்துருக்கோம் இப்போ வந்து டாப் சிக்ஸ்டி இருந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஒரு செட்டாக பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரவுண்டு டூ அண்ட் ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் எல்லாமே வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ரேங்கிங்க்கும் கட் ஆஃபுக்கும் ஒத்துறதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து உங்களோட ரேங்கிங்க்கும் கட் ஆஃப்க்கும் எப்படி காலேஜ் வந்து செக் பண்ணுறதா அப்படிங்கிறத ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதுவும் நான் உங்களுக்கு அதனோட லிங்க்கும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ